போட்டிங்களா? இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். உங்க கையில் இருக்கிறதுல ரெண்டு ஜாதகங்கள் இருக்கும். இந்த ரெண்டு ஜாதகமும் ட்ரை பண்ணுறீங்களா? சொல்லிட்டுமா என்னவா இருப்பாங்கன்ட்டு? டீச்சர் வேற, வங்கித்துறை வேற, வேற யாராவது சொல்றீங்களா? யாருக்குமே அப்ளாஸ் கிடையாது. அப்புறம் இல்லை. ஆ அப்புறம் ஆ போலீஸ் சீருடை எதனால் அப்படி சொன்னீங்க? செவ்வாயோட முதன்மை என்ன? ஆ டாக்டர். ரெண்டு பேரும் டாக்டர். இதில் தான் கொஞ்சம் குழம்புவீங்க, கொஞ்சம் கிட்ட வருவீங்க, ஆனால் கொஞ்சம் குழம்புவீங்க. திக்பலம் இல்லையா, செவ்வாய் சுபத்துவம் இல்லையா, பத்தாம் இடத்தோடு முதன்மை கிரகமான ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு முதன்மை கிரகமான செவ்வாய் தொடர்பு கொண்டா மருத்துவம். அப்புறம் தான் அடுத்தது இந்த கணவன் மனைவி இரண்டு பேர் ஜாதக மட்டும் எடுத்துக்கோங்க. முதன்மை ஜாதகத்தில் கணவருடைய ஜாதகம் வலதுகை பக்கம் இருக்கிற ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல சுபத்துவமான செவ்வாய் சுக்கிரனின் பார்வையில் அந்த சுக்கிரன் திக்பலத்தோடும் செவ்வாய் திக்பலத்தோடும் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையான திக்பலத்தோடு இருக்கிறாங்க. திக்பலம் ரெண்டு தான், குரு பக்கத்தில் திக்பலமாக திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதும் பெரிய விஷயம். ஆக இந்த அமைப்பு பத்தாம் இடத்தோடு ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்வது, ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சுபத்துவமாக மருத்துவர் அப்படின்ற கணவருடைய முதல் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். மனைவியோட இதை பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். பார்த்தீங்களா அந்த கட்டத்தை? இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது மனைவியோட ஜாதகம். கேட்குதா? இப்போ இந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் ஜாதகம் கையில் இருக்கிற ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. கணவருடைய ஜாதகப்படி லக்னாதிபதி பத்தில் இது பாக்கியாதிபதியாகிய செவ்வா திக்பலமாக இருக்கிறார். அவர் இன்னொரு திக்பல கிரகமாகிய சுக்கிரனின் பார்வையில் மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறார். எங்கெல்லாம் செவ்வா வந்து பத்தாம் இடத்தோடு முதன்மையாக தொடர்பு கொண்டால் மருத்துவர், இதே இடத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை போட்டிருந்தேன். அவருடைய ஜாதகத்திலையும் பக்தில் லக்னா இது ஒரு செவ்வாய் சுபத்துவமாக இருந்தார். யூடியூப்பில் வந்து சில நேயர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்களே, ராகுல் காந்தி ஜாதகத்தில் கூட யூடியூப்பில் சில பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, மருத்துவத்துக்கும் பத்தாம் இடத்துல தானே செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும், இவர் ஏன் டாக்டர் ஆகலை? கொஞ்சம் வில்லங்கத்தனமாக இருந்தாலும் இது வந்து ஒரு இதான கேள்வி தான். ஜோதிடத்தில் வந்து கிண்டல் கேலிக்கு இடம் இல்லை, அவருக்கு விளங்கலை. நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க, என்ன சொல்லியிருந்தீங்க? பத்தாம் இடத்துல செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் அவர் மருத்துவர்னு சொல்லியிருந்தீங்க. இங்கே ராகுல் காந்தி ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரன் பத்தாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறார், இவர் ஏன் டாக்டர் ஆகலை அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சரியான கேள்வி தான். என்ன ஒன்று, நான் சொல்கிற விதிகள் வந்து நூற்றுக்கு நூறு கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு சரியாக இருக்கும், நீங்கள் தான் புரிஞ்சுக்கிற விதத்தில் தப்பாக இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, பத்தாம் இடத்துல முதன்மையாக செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் தான் டாக்டர். பத்தாம் இடத்துல முதன்மையாக சூரியன் இருந்தால் அவர் அரசு அதிகாரி, அரசியல்வாதி. ஒரு இதை எழுதிக்கங்க, எந்த ஒரு விஷயத்திற்கும் மூன்று கிரகங்களின் தயவு தேவை. அது தொழிலாக இருக்கட்டும், ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு விபத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திற்கும் குறைந்தபட்சம் மூன்று கிரகங்களின் தயவு இணைவு சேர்க்கை தேவை. அந்த கிரகம் அந்த அது வந்து ஒரு தொழிலாக இருந்தாலும் நிகழ்வாக இருந்தாலும் விபத்தாக இருந்தால் கூட,
விபத்தாக இருக்கிறதுக்கும் செவ்வாய் சனி ராகுவோட தயவு தேவை, இணைவு தேவை. செவ்வாய் முதல்ல இணைஞ்சார்னா விபத்து, சனி முதல்ல இணைஞ்சார்னா வேறு விதமான மரணம். வேறு விதமான மரணம்னா என்ன? ஆ, கரெக்டு 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 தான், நீங்கள் சொன்ன பதில் சுத்தமாக கரெக்டு. விஷக்கடி, நீரில் மூழ்கி இறக்கிறது, எப்படி எந்த விதத்தில் இறக்கிறார், இதெல்லாம் வந்து காம்பினேஷன்ஸ் தான், பாபக்கிரகங்களோட காம்பினேஷன்ஸ். வெடி மறந்தால் இறக்கிறார், வெடிகுண்டால் இறக்கிறார் செவ்வாய் முதல்ல. சனி முதல்ல வந்தால் தண்ணியில் மூழ்கி இறக்கிறார். ராகு முதல்ல வந்தால் விஷத்தால் சாவுறார். அப்படித்தான். ஆக இப்போ வந்து ஏன் ராகுல் காந்தி மருத்துவராக இல்லை? அங்கே சூரியன் தான் பத்தாம் இடத்துல முதன்மை சுபகிரகமாக இருக்கிறார், அதனால் ராகுல் டாக்டர் ஆகலை. இங்கே எடுத்துக்கொண்ட ஜாதகத்தில் முதன்மை பத்தாம் இடத்தோடு எங்கே முதன்மை சுபகிரகம் யார்? சூரியன் கிடையாது. பத்தாம் இடத்தோடு உங்கள் கையில் இருக்கின்ற அந்த ஜாதகத்தில் பத்தாம் இடத்தோடு செவ்வாய் திக்பலமாகி இன்னொரு திக்பலம் பெற்ற சுக்கிரன், அந்த சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஒரு சுபகிரக காம்பினேஷனை இப்படி கொண்டு வரணும். ஜெயமணி சூத்திரப்படி, இன்னும் ஒன்றையும் சொல்லிடுறேன், ஜெயமணி சூத்திரப்படி பாரம்பரியத்துக்கு கொஞ்சம் விலகும் ஜெயமணி இது. இந்த கையில் இருக்கிற முதல் ஜாதகத்தில் ஜெயமணியின் படி வந்து குருவும் செவ்வாயை பார்க்குறான்னு அர்த்தம். இல்லை இல்லை இல்லை, குருவும் செவ்வாயை பார்க்குறான்னு அர்த்தம். அதாவது குரு சுக்கிரனை பார்த்து அதன் வழியாக செவ்வாயை பார்க்குறார். ஆனால் அதுக்குள்ளே போயிடாதீங்க. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ஒரு முறையை பண்ணும்போது இன்னொரு முறைக்கு போக வேண்டாம். ஆழமாக போங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, கேபி பிடிச்சிருக்கா கேபிலே போங்க, ட்ரெடிஷ்னல் பிடிச்சிருக்கா ட்ரெடிஷ்னலே வாங்க. இதுலேயே யார் யாருடைய முறைகள் பிடிச்சிருக்கோ, இப்போ நார்த் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு வேறு மகரிஷிகளுடைய மெத்தடுகள் தான். அப்போ எந்த முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த முறையில் மட்டுமே நீங்கள் ஆழமாக போகணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியும் இது பண்ணும். நீங்கள் வந்து பாதி விதிகளுக்கு பராசரரையும் மீதி விதிகளுக்கு இன்னொருத்தரையும் டச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால குழப்பம் உங்களுக்கும் பிடிபடாத ஒரு அமைப்பாக போயிடும். நான் வந்து இந்த மாதிரியும் ஒரு ஆங்கிள் இருக்குன்றதுக்காகத்தான் இதை நான் சொல்ல வரேன். ஆக இந்த அமைப்பின்படி பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். பத்தாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் சுக்கிரனால் பார்க்கப்பட்டு சுபத்துவமாகிறார். ஏற்கனவே அவர் சுபரோட வீட்டில் இருக்கிறார். அடுத்த கனெக்ட் வந்துருச்சா? ஏற்கனவே செவ்வாய் உச்சமாக இருக்கிறத விட அதிகமான நன்மையை தரக்கூடிய, செவ்வாய் உச்சமாக இருக்கிறத விட திக்பலமாக இருக்கிறது நல்லது. கரெக்டா? புரியுதா? புரியலன்னா ஏன் என் புஸ்தகத்தை படிங்க, இங்கே வேண்டாம். செவ்வாய் உச்சமாக இருப்பதை விட, பாபக்கிரகங்கள் உச்சமாக இருப்பதை விட திக்பலமாக இருக்கிறது யோகம். நீசமாகி திக்பலமாக இருக்கின்ற ஒரு பாபகிரகம் உச்சத்தை விட நல்ல பலன்களை செய்யும். இது கூட எழுதிக்கோங்க. நீசமாகி இருக்கின்ற ஒரு பாபகிரகம், நீசமாகி திக்பலமாகி இருக்கின்ற ஒரு பாபகிரகம், நீசமாகி திக்பலமாக இருக்கின்ற ஒரு பாபகிரகம் ஆட்சி உச்சத்திற்கு விட அதற்கு நிகரான நல்ல பலனை செய்யும். பாபகிரகங்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டது திக்பலம், சுபகிரகங்களுக்கு ரெண்டாம் பட்சம்தான். ஷட்பலத்திலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிளாஸில் சொல்லிட முடியாது, வருடக்கணக்காக பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆக இந்த அமைப்பின்படி கணவன் மனைவி ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். ஏற்கனவே மாலை மலரில் ஜோதிடமனம் மகா அற்புதம் கட்டுரைகளில் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் டாக்டர்ன்ற கட்டுரைகளை போட்டிருந்தேன், படிச்சிங்களா யாராவது? படித்தவங்க கைத்துக்குங்களேன். ஆ, மாலை மலரில் தான் கரெக்ட். ஒரு அஞ்சாறு பேர் படிச்சிருக்கிறீங்க. அண்ணனும் தங்கையும் தற்போது படித்து கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு டாக்டர் விஷயத்தை போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இது. டாக்டர் ப்ரொஃபஷனல்னு வந்துட்டிங்கனாலே செவ்வாய் நிச்சயமாக சுபத்துவமாக சந்திரனின் நேர்பார்வையிலேயோ சந்திரனின் இணைவாலேயோ, இங்கே நீசம்லாம் வேலைக்கு ஆகாது. செவ்வாய் நீசமானவங்க டாக்டராக இருப்பாங்க, அந்த செவ்வாய் சுபத்துவமாக இருப்பார். சந்திரனோடு வளர்வரை சந்திரனோடு சேர்ந்திருப்பார், குருவோடு சேர்ந்திருப்பார். இங்கே பத்தில் ராசி கட்டத்தை பாருங்கள், பத்தில் செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். இது ஒரு அருமையான அமைப்பு. மனைவியின் ஜாதகப்படி செவ்வாயே லக்னாதிபதியாகி அந்த செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். நான் திரும்ப திரும்ப சுபத்துவத்துக்கு வர்றது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பத்தில் செவ்வாய் இருந்தால் டாக்டர்னு வந்துட்டிங்கன்னா பத்தில் செவ்வாய் இருக்கிறவன் குப்பை பொறிக்கிட்டு இருப்பேன்.
உடனே கீழே வந்துடக்கூடாது. ஏங்க என் பக்கத்து வீட்டுக்காரன் கார்பரேஷன் லெவல் செய்யலாம் 10 லட்சம் ரூபாய் உச்சம்னு வந்துடக்கூடாது. 10 செவ்வாய் சுபத்துவம், அந்த சுபத்துவத்திற்கான வலிமைகள் இருக்கிறது. அதாவது அவர் வளர்வரை சந்திரனின் பார்வையில் இருக்கிறாரா, குருவின் பார்வையில் இருக்கிறாரா, சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறாரா அப்படின்ற அந்த அமைப்புகளுக்குள்ளே வந்துடணும். இங்கே கணவனின் ஜாதகத்தில் 10 செவ்வாய் திக்பலம் இது. இப்போ மனைவியோட ஜாதகத்தில் செவ்வாய் குருவின் பார்வையை வாங்கி ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க. இதுக்கான ஒரு சின்ன இதை பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்கா? ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? லக்னம் அல்லது ராசி அப்படித்தான் நான் சொல்லியிருக்கிறேன். லக்னத்திற்கும் ஹை, அதாவது லக்னத்துக்கும் ராசிக்கும் சம்மந்தப்பட்ட டாக்டர்களே. டாக்டர்களில் என்ன இருக்குது? 30 ரூபாய்க்கு ஒருத்தர் ஊசி போடுறாரு, அப்பல்லோவில் ஒருத்தர் ஸ்பெஷலாக இருக்கிறாரு, ஆண்டிப்பட்டியில் கிராமத்தில் 30 ரூபாய்க்கு ஊசி போடுறாரு. ரெண்டு பேரும் எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான், ப்ரொஃபஷனலிஸ்ட் அவங்க டாக்டர்ஸ், ஆண்டிப்பட்டியில் தன்னோட கிராமத்தில் வர்றவன் போகிறவனுக்கு எல்லாம் உட்காந்துக்கிட்டு வீட்டில் ஒரு ஊசியை போடுற எம்பிபிஎஸ் டாக்டரை போயிட்டு அப்பல்லோவில் லக்ஸரியாக, ரெண்டு பேரும் டாக்டர் தான், அவங்கள குறை சொல்லக்கூடாது, ரெண்டு பேருடைய அமைப்புகளும் இதாக இருக்கும். ஆனால் இவருடைய நிலைமை வேறு, அவருடைய நிலைமை வேறு. சரி, இன்னொன்று, வாழ்நாள் முழுக்க டாக்டராகவே வேலை செஞ்சு போகிறவருக்கும் 3 வருஷத்தில் கிளினிக்கை கட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி நடத்துகிறவரும் டாக்டர் தான், அவங்களுக்கும் எப்படி வித்தியாசம்? இப்போ நீங்கள் கேட்ட லக்னம் ராசி தொடர்பு, அந்த டாக்டர்களுக்குள்ளும் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்றத நான் சொன்ன லக்னம் ராசிக்கு நீங்கள் வந்துடணும். ஜெனிவன் பெரிய டாக்டரு, ஜோசியர்லேயே 20 ரூபா வாங்குகிறோம், 50 ரூபா வாங்குகிறோம், 2000 ரூபா வாங்குகிறோம், 5000 ரூபா வாங்குகிறோம், எப்படி வித்தியாசம்? புதன் தானே வந்துட்டிங்களா, புதன் தானே, ஆக புதன் வலுத்தவர் அந்த அந்த லக்னாதிபதியும்னு வச்சுக்கலாம். லக்னாதிபதியும் வலுத்தவர். பேசிக் வந்து லக்னம் அல்லது ராசின்னு தான் நான் கட்டுரைகள் எழுதியிருப்பேன். லக்னம் அல்லது ராசியோடு செவ்வாய் முதன்மையாகி சுபத்துவம் பெறும் நிலைகளில் மருத்துவர். சரி, லக்னமும் ராசியும் சுபத்துவமாகி அங்கே லக்னாதிபதியும் வலுத்திருந்தால் மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர். அவருடைய திறமைகளுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது ரெண்டாவது. அதெல்லாம் ரொம்ப சூட்சமான விஷயங்களில் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசலாம். லக்னம் ராசி, நான் இப்போ இந்த சொல்கிறது ஒரு டீப் டிஸ்கஷன்ன்றது, என்றைக்காவது ஒரு நாள் வருவோம், ஏதாவது ஒரு நாள் ஒரு டிவிலே கிவிலேயே கூட ரொம்ப கிராமட்டிக்கலாக இலக்கண ரீதியாக. இப்போ நான் சொன்ன மாதிரி மருத்துவர் என்பவர் மருத்துவர் தான், ஜோதிடர் என்பவர் ஜோதிடர் தான். ஆனால் அந்த ஜோதிடருக்குள்ளும் தராதரங்கள் ஏன் வருது? ஒருத்தர் ஆண்டிப்பட்டியில் 30 ரூபாய்க்கு ஊசி போடுறாரு, அதே ஊசியை அப்பல்லோவில் ஒருத்தர் 3000 ரூபாய்க்கு போடுறாரு. அவருடைய ஜாதக வித்தியாசங்கள் என்னன்றதை கிராமட்டிக்காக டெப்த்தாக இன்னொரு இதில் பேசுவோம். இப்போ பேசிக்காக இது உங்களுக்கு புரியுதா? 10ஆம் இடத்தோடு லக்னம் ராசியோடு சுபத்துவ செவ்வாய் முதன்மையாகி. இல்லை சார், இவர் டாக்டர் 10ஆம் இடம், ஆனால் டாக்டர் இல்லைன்னு வந்தீங்கன்னா அங்கே முதன்மையாக செவ்வாய் இருக்க மாட்டார். இப்படியே இந்த முதன்மைன்றதில் குருவை தூக்கி 10ஆம் இடத்தில் வைங்க, அவர் என்ன இருப்பார்? கரெக்ட். ஆமாம், புரிஞ்சிருச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட. சரி, இப்போ நான் பேசுனது புரியாதவங்க தயவுசெய்து சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொன்னால் தானே புரியும். பேசிக்காக ஆளுங்க ஒரு 10 பேர் இருக்கிறீங்களே, அவங்களுக்கு ஏதாவது புரியுதா? சொல்லவே விரும்பலை. நோ கமெண்ட்ஸ்னாலே புரியலன்னு அர்த்தம். ஆக முதன்மை சுபர், முதன்மையாகி எல்லா கிரகத்துலேயும் எல்லா தொழிலுக்கும் முதன்மை கிரகம்னு ஒன்று இருக்குது. இரும்பு வியாபாரி முதன்மை கிரகம் எது? சனி. சனி ஸ்பீடாக சொல்கிறீங்கள்ல. மருத்துவம் அறுக்கிறவர். சரி, இதே வந்து, ஆமாம், இதே வந்து, இதே 10ல செவ்வாய் கறிக்கடைக்காரர், கறிக்கடைக்காரர், ஆமாம், 10ல செவ்வாய் பாபத்துவமாக இருந்தால் கறிக்கடைக்காரர், சுபத்துவமாக இருக்கிறவர் உயிரை காப்பாற்றுறார்,
பத்தில் செவ்வாய் பாபத்துவமாக தேவரை சந்திரனோடு சனி செவ்வாய் பார்வையோடு தேவரையாகி எல்லா லெவல்லையும் இருக்கிறவர் டெய்லி 100 கோழியை 10 ஆட்டை வெட்டுவார். இந்த சுபத்துவ பாபத்துவம் இதுதான். நீங்கள் வந்து பேசிக்கை தாண்டி ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிற சுபத்துவ பாபத்துவ சூட்சும வழிகளுக்குள்ளே வந்துடணும். சரி, அப்போ எப்படி தான் நீங்கள் ஒரு இதை பிரிப்பீங்க? ஒருவன் இறைச்சியை வெட்டுபவனுக்கும் டாக்டருக்கும் என்னங்க வித்தியாசம்? இவரும் ரத்தத்தை பார்க்குறாரு, அவரும் ரத்தத்தை பார்க்குறாரு. இவரும் கழுத்தை வெட்டுறார், அவரும் கழுத்தை வெட்டுறார். கழுத்தை தானே வெட்டுறாரு, ஹார்ட்டை தானே வெட்டுறாரு. அவன் ஈரல் எடுக்கிறான், இவரும் ஈரல் எடுக்கிறார்ல, என்ன வித்தியாசம்? மோட்டி உயிரை காப்பாற்றுறது, உயிரை எடுக்கிறது. அப்போ அதுக்கு கிரக வித்தியாசம் என்ன? சுபத்துவம் பாபத்துவம். இதை விட்டு நீங்கள் வேற எங்கே? அதை நான் நிரூபித்து காட்டுறேன், நிரூபிக்கிறேன். ஒரு இறைச்சி வியாபாரியோட இது கூட இதில் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைனா நாளைக்கு எட்டுன்னு வந்து காட்டுறேன். நான் மட்டன் வெட்டுற ஆள்கிட்டையும் சிக்கன் கடைக்கார்டையும் ஜாதகத்தை கேட்டு வாங்குறாள்னா கூச்சமே பட மாட்டேன். தம்பி, நான் ஒரு ஜோசியர், தயவுசெய்து ஐயா தெரியாது, நாளைக்கு நான் மறுபடியும் வர்றேன். இதெல்லாம் நடந்திருக்கு. வீட்டில் அப்பா அம்மாட்ட கேட்டு சொல்லுங்கள், இல்லை வீட்டை சொல்லுங்கள், நான் போய் அப்பா அம்மாட்ட கேட்குறேன். ஒரு வாரம் அலைய விட்ட காய்கறி கடை இது இறைச்சி கடைக்காரர்லாம் இருக்கிறார், அப்புறம் நிஜமாகவே இந்த ஆள் கேட்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நிஜம் ஒரு வாரம் கண்டினியூவாக போகிறீங்க ஒருத்தங்கிட்ட டேட் ஆஃப் பர்த் கேட்கறதுக்கு, முதல்ல சந்தேகப்படுவான். ஒரு வாரம் உங்களுக்கு கரெக்டாக போனீங்கன்னா அவனுக்கும் ஒரு மனசு இதாக இருக்கும், முயற்சி பண்ணுவான் கொடுக்கணுன்ட்டு. இல்லை எங்கள் அப்பா அவன் இப்போவே கேட்குறேன்னுவான். உண்டா இல்லையா? இந்த ஆள் நிஜமாகவே ஏதோ உனக்கு கேட்குறாரியா? முதல்ல கொடுக்க மாட்டான் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அலைஞ்சி தான் தீரணும். தீரணுமா இல்லையா? உங்களுக்கு ஒன்று தேவை, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நீங்கள் அதை செய்ய விரும்புகிறீங்க, அதுக்காக நீங்கள் போராடுவீங்க இல்லையா? ஜோதிடம் பிடிச்சிருந்தால் போராடத்தான் செய்வீங்க. இறைச்சி கடைக்காரன்ட்ட ஒரு வாரம் 10 நாள்லாம் அலைஞ்சி நான் வாங்கியிருக்கிறேன் டேட் ஆஃப் பர்த். அவங்க அம்மா அப்பாட்ட எல்லாம் போய் நான் நிஜமாகவே ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளர், இந்த மாதிரி காய்கறி இந்த மாதிரி கழுத்தை வெட்டுறவர், ஆட்டை வெட்டுறவர், கோழி வெட்டுறவர் ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன். ஆக இந்த அமைப்பின்படி 10 இடத்தோடு சுபத்துவமாகி நான் சொன்ன லக்னம் ராசி, லக்னத்தோடோ ராசியோடோ லக்னத்தையும் ராசி கூடையும் சேர்ந்து செவ்வாய் சுபத்துவமாகும்போது அவர் கொஞ்சம் ஹைலியாக ஒரு இன்னொன்று இன்வால்மெண்ட் டாக்டர்ஸ். இதுலேயும் பாருங்கள், லக்னம் ராசின்னு கொண்டு வந்துட்டீங்க, அதுக்கு நான் இன்னொன்று விஷயம் சொல்லுவேன். அப்பா அம்மாவுக்காக டாக்டர் ஆனவன் இருக்கிறான், விருப்பமே இல்லாமல் டாக்டர் தொழில் பண்ணுறவன் இருக்கிறான். தன்னுடைய வாழ்நாளில் குழந்தையிலிருந்தே டாக்டர் ஆகணும்னு விருப்பப்பட்டு அந்த ப்ரொஃபஷனில் ஆத்மார்த்தமாக டெலிகேட்டடாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வாரிசுப்படி வர்றவங்க இருக்கிறாங்க. ஆத்மார்த்தமாக டெலிகேட்டடாக இரவு பகல் தூக்கமின்றி மருத்துவத்தையே யோசிக்கிறவருடைய ஜாதகத்தில் லக்னம் ராசி ரெண்டுக்கும் 10 இடத்துல செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும். நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் அதை தான் சொல்லணும், அதுதான் உண்மை. ஆத்மார்த்தமாக டெலிகேட்டடாக இருக்கிற அமைப்பில் செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருப்பார். அவருடைய நோக்கம் கமர்ஷியலாக இருந்தாலும் இவருக்கு எப்படி இந்த நோய் வந்தது, இந்த நோயை குணப்படுத்துறது லேட்டஸ்ட் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருப்பார். தலையெழுத்தே அப்பா அம்மா படிக்க வச்சிட்டாங்களேன்னு படிச்சுட்டு ஏதோ பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணுமேனு இருக்கிற ஒரு ஒரு அந்த கமர்ஷியல் அளவுக்கு மட்டும் இது போகிற நமக்கு ஏதோ ஒரு மாதம் இவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற டாக்டர் அவன் இதில் செவ்வாய் கொஞ்சம் கிரேடு குறைஞ்சிருப்பார். லக்னம் ராசி ரெண்டோடு சேர்ந்து செவ்வாய் சுபத்துவமாகும் போது இந்த நிலைமை. இதில் புரிஞ்சிருச்சா? இந்த ராசி கட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏதாவது கேட்கணுமா? இல்லை. மறுபடியும் நான் தசாபக்திகளை சொல்லியும் நீங்கள் கேள்வி கரெக்டு தான், நீங்களே பதிலும் சொல்லணும். சரி இருங்க, நான் சொல்லிடுறேன். தசாபக்தி ஜாதக கட்டம் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் என்னவாக போகிறீங்க, தசாபக்திகள் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, புரியுதா? இது வந்து நீங்கள் என்னவாக போகிறீங்க, தசாபக்திகள் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க. இது ஆயிட்டீங்க இல்லையா, டாக்டராக ஆயிட்டீங்க. டாக்டரா ஆன நீங்கள் சக்சஸ்ஃபுல் டாக்டரா, 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஊசி போடுற டாக்டரா, அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே வருஷக்கணக்கில் இருக்கிற டாக்டரான்றது செவ்வாய் நல்ல தசாபக்திகள் நிரூபிக்கும். நல்ல தசை செவ்வாய் தசைக்கு மட்டும் டாக்டர்னு சொல்ல முடியுமா? அந்த செவ்வாய் நல்லா இருக்கிற நேரத்தில் செவ்வாய் தசையே வராத டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? தசாபக்திகள் உங்கள் வாழ்க்கையுடைய நல்ல கெட்ட விஷயத்தை நிர்ணயிக்குது. சரி, இந்த டாக்டர்லேயே தண்ணி அடிக்கிற டாக்டர் எத்தனை பேர் இருக்காங்க? தொழிலை கவனிக்காமல் கெட்ட பேர் எடுத்துக்கிற டாக்டர் இருக்கிறாங்களா? பார்த்துருக்குறீங்களா? காட்டட்டுமா? டாக்டர்ஸ்லேயே குடிப்பவர்னு ஒரு செக்ஷன் போட்டு ஒரு 10 ஜாதகம் வச்சுருக்கிறேன். அதாவது குடிப்பவர்னு எல்லாருமே இப்போ குடிக்கிறாங்கன்னு ஆயிடுச்சு, குடிச்சிட்டு கிளையண்ட் பார்க்குற டாக்டர்.
இல்லைன்னு சொல்றீங்களா? நம்ம பார்த்துருக்கோம், நான் பார்த்துருக்கேன். ஆ ஆ, கெட்ட பேர் எடுத்துக்கிற டாக்டர். நல்ல டாக்டர் தான், கொஞ்சம் தண்ணி அடிப்பார்ப்பா. எல்லா டாக்டரும் அப்படி இருக்கிறது இல்லையே. ஹைலி ப்ரொஃபஷனலாக ஒரு சிங்கம் மாதிரி, ராஜா மாதிரி இருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் சொன்ன அந்த அமைப்பின்படி நல்ல தசாபக்திகள் வராதவர் டாக்டர்லேயே ட்ரக் அடிக்ட் இருக்காங்க. ட்ரக் அடிக்ட், சனிதசை, பெரிய டாக்டர், ட்ரக் அடிக்ட், தொழிலை பார்க்காதவங்க. தசாபக்திகள் அவருடைய நல்ல கெட்ட சம்பவங்களை சொல்லுகின்றன. ஜாதகத்துடைய அமைப்பு அவருடைய ப்ரொஃபஷனை சொல்லுது. நிலைத்தன்மை, நிலையற்ற தன்மையை ஜாதகம் சொல்லுது. தசாபக்திகள் நல்ல கெட்ட சம்பவங்களை சொல்லுகின்றன. அவர் நல்லா இருப்பாரா? டாக்டர்லேயே நான் சொன்ன மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கட்டி பிஎம்டபிள்யூ காரில் போவாரா? கடைசி வரைக்கும் வாழ்நாள் பூரா பைக்கிலே போவாரா? சைக்கிளில் போகிற டாக்டர் சொல்லட்டுமா? மெட்ராஸ்லேயே இருக்கிறார், ஆனால் அவர் விரும்பி தான் போகிறார் எக்ஸசைஸ்க்காக. இந்த வீடியோவை பார்த்தார்னா சிரிப்பார், அவருக்கு புரியும். எளிமையான டாக்டர், ஒரு ஒரு பிரபலமான பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்த பெரிய டாக்டர், பிரபலமான பாரம்பரிய ஆச்சாரியா, ஆச்சாரின்னு சொல்கிறோம்ல எம்ஜிஆருக்கு, பெரிய பாரம்பரியமுள்ள ஒரு பரம்பரை பரம்பரையான டாக்டர், கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சுருக்கிற ஒரு டாக்டர் சென்னைக்குள்ளே சைக்கிளில் போய்கிட்டு இருக்கிறார். 20 ரூபா 25 ரூபா தான் வாங்குறார். அவர் போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் ஜாதகத்தை கூட கொண்டு வந்திருக்கலாம். 20 ரூபா 25 ரூபா, அது கூட என்ன தெரியுமா, காசு இல்லை டாக்டர்னா போடான்னுவர். சொத்துக்கள் மதிப்பு 200 கோடியை தாண்டும், என்ன சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னுவார். சைக்கிளில் போனால் தான் நோய் இருக்காதுன்னுவர். சைக்கிளில் போய்கிட்டு இருக்கிறார் கிளினிக், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் சைக்கிளில் போகிறார் தினசரி. அப்படியும் டாக்டர் இருக்கிறாங்க, 20 ரூபா 25 ரூபா தான் வாங்குவார். அதுவும் இல்லைன்னா இன்றைக்கி மெட்ராஸில் இன்றைக்கி இருக்கிறார், காசு இல்லைன்னா பரவாயில்ல போ அப்படின்னுவார். எக்ஸ்ரே எழுதி கொடுக்க மாட்டார், இது எழுதி கொடுக்க மாட்டார், வெறும் அந்த மருந்து மாத்திரை கூட அவருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆகிறது இல்லையா, அந்த காம்ப்ளிமெண்ட்ரி மாத்திரை தான் கொடுப்பார். அதை காலி பண்ணிட்டு தான் ஃபார்மசிக்கு எழுதி கொடுப்பார். இந்த இவருடைய ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். சுத்தமாக வேதாந்த ஜாதகம், சனி வளத்த ஜாதகம், பற்று இல்லாத ஜாதகம், புரியுதா? ஆக காம்பினேஷன்ஸுக்குன்னு வந்துட்டிங்கன்னா ஜோதிடத்தை இப்படியே பேசிக்கிட்டே போகலாம், நடந்தது அப்புறம் ஜாதகத்தை சொல்ல முடியாது, இப்படி தான் போகும், பேசிக்கிட்டே போகலாம், அதுக்கான காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். இது இப்போ போருமா? டாக்டர் ப்ரொஃபஷனை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்ததை போடுங்க. ஒரு விஷயத்தின் அடிப்படை விஷயம் மூணுன்னு சொன்னேன், அது எது எது அப்படின்றது வந்து இதை வந்து நீங்கள் காமனாகவே குறிச்சிக்கோங்க. இது வந்து காரகத்துவம் சம்மந்தப்பட்டது. காரகத்துவம் சம்மந்தப்பட்டதுன்னா இப்போ நீங்கள் எதுக்கு எதுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியும். ஐயா இதுக்கு என்ன, இதுக்கு என்னென்னா அதுக்கான மூணு இதை சொல்லுவேன். மொத்தம் மூணுன்றது நம்ம முழு காரகத்துவத்தையும் வரிசைப்படுத்த முடியாது. இப்போ அரசு உத்தியோகத்திற்கு சூரியன், இந்த அரசு உத்தியோகத்திலேயே எந்த பதவி, அரசு உத்தியோகத்தில் இப்போ சார் என்ன கேட்டார்னா, ஒரு விஷயத்திற்கு மூன்று கிரகம் காம்பினேஷன் சொன்னீங்க, அது எது எதுன்னு வரிசைப்படுத்தி சொல்லுங்கள். முடியவே முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விஷயத்திற்கு காரகத்துவம் எது அப்படின்னு கேட்டால் மூணு வருஷப்படுத்த முடியும். உதாரணமாக சொல்லப்போனால் அரசு உத்தியோகம் யார் முதல்ல? சரி, அரசு உத்தியோகத்திலே நிறைய இருக்குது. அரசு உத்தியோகத்தில் உதாரணமாக ஒரு போஸ்ட்டு சொல்லுங்கள். இப்போ அரசு உத்தியோகத்தில் ஐசி கலெக்டர், சரி, அவருக்கு என்ன அடுத்து? சூரியனுக்கு அடுத்து செவ்வா, அதிகாரி, அதிகாரம்னா செவ்வாதான், சூரியன் செவ்வா, கரெக்டாகவே வந்துட்டீங்க. நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு அரசு அதிகாரிக்கு, அரசில் எல்லாரும் அதிகாரி கிடையாது, வாத்தியாரும் அரசு ஊழியர் தான், ஆனால் அவர் அதிகாரி கிடையாது. வாத்தியாருக்கு சூரியன் குரு அடுத்த கிரகம், அதிகாரிக்கு சூரியன் செவ்வா அடுத்த கிரகம். சரி, இப்போ நான் கேள்வி கேட்குறேன், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் விஏஓ, அவ்வளோதான், அதான் சூரியன் சனி, அடுத்து கீழே என்ன ஒன்று, வங்கி, சூரியன் குரு புதன், குரு புதன், புதன் இல்லை, சூரியன் குரு புதன். முதல் நிலையில் அரசு, சரி, தனியார் துறை, குரு புதன் சூரியன் அங்கே வராது, தனியார் வங்கியில் இருக்கிறார், சூரியன் அங்கே வரவே மாட்டார், புரியுதா?
எந்த மூன்று விஷயத்திற்கு எந்த கிரகங்கள்ன்றதை நீங்கள் தான் காரகத்துவங்களின் அடிப்படையில் பிரிச்சுக்கணும். அரசு வங்கி ஊழியருக்கும் தனியார் துறை வங்கி ஊழியருக்கும் வித்தியாசம் இருக்குது. அரசு ஊழியர் வங்கி ஊழியருக்கு சூரியன் குரு புதன், அதாவது வங்கின்றதில் முதல்ல குருவை கொண்டு வந்துருங்க. குரு சூரியன் புதன், பத்தாம் இடத்தோடு குருவும் அடுத்து சூரியனும் அடுத்து புதனும். தனியார் துறை வங்கி ஊழியருக்கு குருவும் புதனும், சூரியன் அங்கே வரவே மாட்டார். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருக்கு முதல்ல சூரியனும் ரெண்டாவது நிச்சயமாக சனியும். கலெக்டருக்கு சூரியனும் செவ்வாயும். சரி, கலெக்டர்லேயே ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேறு, கலெக்டர் வேறு, அப்போ அந்த மூணாவது கிரகத்துக்கு வந்துடணும். காம்பினேஷன்ஸ் கிரக சேர்க்கைகளில் தான் அது இருக்குது. இப்போ செவ்வாய் கலெக்டர்னா கலெக்டரும் அதிகாரம் உள்ளவர் தான், எஸ்பியும் அதிகாரம் உள்ளவர் தான், ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன்ஸ் இவர் தான், செவ்வாய் தான். அந்த செவ்வாயில் குரு எப்படிப்பட்டவர், குரு முதன்மையாக இருந்தால் அவர் கலெக்டர், செவ்வாய் முதன்மையாக இருந்தால் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இந்த காம்பினேஷன்ஸை நீங்கள் அட்டவணை போடவே முடியாது, நீங்கள் தான் உணர்ந்துக்கணும். எது முதன்மை கிரகம்ன்றதை உணர்ந்துக்கிறதுல தான் அந்த காம்பினேஷன்ஸு உள்ளே இருக்குது. போக போக வரும். இதை வந்து ஜோதிடம் மனப்பாடம் பண்ணுறதே இல்லைங்க. ஜோதிடத்தை மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் வராதுன்னு அர்த்தம். ஜோதிடத்தில் மனப்பாடம் பண்ணுறது சின்ன சின்ன விஷயங்கள் தான். காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள், இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணுறதை விட புரிஞ்சு உணர்ந்து மனசில் ஏற்றி அப்புறம் அந்த மனசுலேருந்து வெளியே கொண்டு வரும்போது தான் அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன தான் நெஞ்சில் குத்தி குத்தி இதுனா ப்ளஸ் டூ பாடமா, ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், வரவே வராது. நம்மளாக உணர்ந்து இன்வால்மெண்ட்டோடு அந்த ஜோதிடத்தை உணரும்போது மட்டுமே அந்த விஷயங்கள் உங்களுக்கு முதன்மை பிற்பகுதி அப்படின்றதில் கை கொடுக்கும். அடுத்தது போயிடலாமா? ஸ்க்ரீனில் இருக்கிறத பார்த்துட்டு இத்தனை விதிகள் சொன்ன இல்லையா, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இவருடைய ப்ரொஃபஷன் என்ன? வங்கி ஊழியர், மேட்ச் டீச்சர். அடுத்தது யார் சொன்னது? வங்கி ஊழியர். அடுத்தது வேறு யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவர். அடுத்து கூலி தொழிலாளி. அடுத்து அடுத்து வேறு யாராவது ட்ரை பண்ணலையா? சரி, இப்போ வந்து இந்த வங்கி ஊழியர் அல்லது என்ன சொன்னீங்க, என்ன டீச்சர்? சரி, இன்ஜினியரிங் கல்லூரி ப்ரொஃபஸர். டீச்சர்னு வரைக்கும் வந்துட்டார், கான்ஃபிடென்ட். ஏன் இன்ஜினியரிங் கல்லூரி ப்ரொஃபஸர்? ஆ, புதன் கேந்திரத்தில் ஆட்சியாக இருக்கிறாரா? ஆ, பரிவர்த்தனை மூலம் குரு. ஆ, அப்புறம் ஆ, அப்படி வாங்க, நீங்கள் என்னமோ பரிவர்த்தனை கரிவர்த்தனை இருக்கிறீங்க. ஆ, அதை நான் வேறு விதமாக சொல்கிறேன். வாக்கு ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறார். குரு இரண்டு பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறார். பேசி பிழைக்கும் தொழில், ரெண்டு பத்தாம் இடங்கள் குருவின் பார்வையால் சூட்சும, அதாவது பாபகிரகங்களுக்கு தான் சூட்சும அவளு, சுபகிரகங்களுக்கு சூட்சும அவளு கிடையாது. கேதுவோடு இணைந்து அதிநட்பு வீட்டில் இருக்கின்ற குருவின் பார்வை இரண்டு பத்தாம் இடங்களுக்கு படுகிறது. இரண்டாம் அதிபதி வலுவாக இரண்டாம் வீட்டை பார்க்கிறார். வாக்குஸ்தானம் ரொம்ப சுபத்துவமாக வளர்பிறை சந்திரனாலும் குருவாலும் பார்க்கப்படுகிறது. அப்போது இவர் வாக்கால் ஜீவிப்பவர். சரி, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாரா, பொய் சொல்லி பிழைக்கும் தொழிலான லாயராக இருக்கிறாரா? லாயராக இருக்கணும்னா சனி தொடர்பு கொள்ளணும். சரி, இங்கே உச்ச சனியும் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார். இதில் கன்ஃபியூஸ் வந்துடும், லாயரா இதா கன்ஃபியூஸ் வந்துடும். அப்போ அதிகமான பாபத்துவ தொடர்பு இருக்கிறதா, அதிகமான சுபத்துவ தொடர்பு இருக்கிறதா? ஆ, எப்படி? சுக்கிரனும் அங்கே இருக்கிறார், சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். அதாவது வளர்பிறை சந்திரன், குரு,
சுக்கிரன் ஆகிய மூன்று பேரும் வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க. அப்போ என்னென்னா, நேர்மையான முறையில் அவர் பேசி பிழைக்கணும். சரி, இன்ஜினியரிங் கல்லூரி தொடர்பு எப்படி வருது? செவ்வாய் வந்துடுது. இன்ஜினியரிங் கல்லூரி ப்ரொஃபஸர் காம்பினேஷன்ஸில் ஏற்ற இறக்கங்களை, கூடுதல் குறைவுகளை நம்ம புரிஞ்சிக்கிறது தான் நம்மளுடைய பலன் சொல்கிற இதை வந்து அதிகமாக்கும்.